நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த மாதம் மார்ச் 2வது வாரம் 2022 ஆஸ்கர் விருது வழங்கும் விழா, அதாவது அகாடமி அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் நடக்குது. மார்ச் 2வது வாரம் நடக்குது. நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ்க்காக நான் பார்த்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆஸ்கர் நாமினேட்டட் படங்களை பற்றி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய ஒரு 5-6 வீடியோ இல்லை ஒரு 7-8 வீடியோ இந்த சீரீஸில் வரும். அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த வேல் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தை இயக்குனர் டேரன் ஆரோனோஃப்ஸ்கி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதை என்னென்னா, கதையின் நாயகன் சார்லி ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அவருக்கு ஏற்பட்ட ஒரு பர்சனல் லாஸால பயங்கரமா ஒபிசிட்டியால பாதிக்கப்படுறாரு. அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப உடல் பருமன ஆயிடுறாரு. எந்த அளவுக்கு குண்டா இருக்காருன்னா, எந்தவித சப்போர்ட்டும் இல்லாம அவரால் தனியா எந்திரிச்சு நிக்க கூட முடியாது. எப்பவும் உட்காந்தே தான் இருக்காரு. தன்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிறப்ப கூட வெப்கேம் ஆஃப் பண்ணிட்டு தன் முகத்தை மறைச்சிட்டு தான் பேசுறாரு. ஆனா இந்த நிலைமையிலையும் சீஸ் பர்கரு பீட்சா சிப்ஸ்னு தொடர்ச்சியா ஜங்க் ஃபுட்ஸா சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதனால அவருக்கு எப்ப வேணா கன்ஜஸ்டிவ் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகலாம் அப்படிங்கிற லெவல்ல இருக்காரு. அதாவது இதயம் செயலிழந்து எப்ப வேணா அவர் இறந்து போகலாம். அவரோட பிளட் பிரஷரும் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு. இந்த சமயத்துல 8 வருஷம் முன்னால தான் பிரிஞ்சு வந்த தன்னோட பொண்ணை பார்க்கணும், அவ கூட பேசணும், அவ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா சார்லியோட பொண்ணுக்கு அவரை சுத்தமா பிடிக்கல. 8 வயசுலேயே என்னை அம்மாவையும் தன்னந்தனியா தவிக்கி விட்டுட்டு வந்தவன் நீ அப்படின்னு கேட்கறா. அவர் மேல கடும் கோபத்துல இருக்கா. அதுக்கு சார்லி என்ன சொல்றாருன்னா, சரிம்மா, நீ என் அப்பாவெல்லாம் நினைச்சு பாசமாலாம் பார்க்க வேணாம், டெய்லி கொஞ்ச நேரம் சும்மா என்கிட்ட பேசிட்டு அது போதும், அதுக்கு நான் உனக்கு காசு வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்றாரு. அவளும் வேண்டாம் இருப்பா, டெய்லி கொஞ்ச நேரம் வந்து அவரை பார்த்துட்டு போறா. ஆனா டெய்லியும் அவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை வருது. அதுக்கப்புறம் சார்லிக்கு என்னாச்சு, சார்லியோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான ஆட்களான சார்லியோட ஒரே ஃப்ரெண்ட் லிஸ், சார்லியோட மனைவி, சார்லியோட வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடிய தாமஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன், இவங்கெல்லாம் அவரோட வாழ்க்கையில என்ன மாதிரி ஒரு ரோல் பிளே பண்றாங்க அப்படிங்கறத சுத்தி நகருது இந்த வேல் படத்தோட கதை. இந்த படம் சென்னையில கடந்த 2 வாரங்களா ஓடிட்டு இருக்கு. இந்த படம் சென்னையில ரிலீஸ் ஆன உடனே பாக்கணும்னு நினைச்சதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்கு. ஒன்று, இந்த படத்தோட இயக்குனர் டேரன் ஆரோனோஃப்ஸ்கி. அவர் இதுக்கு முன்னால ரெக்வம் ஃபார் அ ட்ரீம், த ஃபவுண்டைன் இந்த மாதிரி சில படங்கள் எடுத்திருக்காரு. 2வது, இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தப்போ கண்டிப்பாக பிரெண்டன் ஃப்ரேஸரோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சு. உங்களில் நிறைய பேருக்கு நிச்சயமாக அவர் தெரிஞ்சிருக்கும். தி மம்மி, ஜேர்னி டு தி சென்டர் ஆஃப் தி எர்த் மாதிரி நிறைய பிரபலமான ஹாலிவுட் படங்களில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஆப்வியஸாக இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த திரைப்படம் ஆஸ்கர் விருதுகளில் 3 கேட்டகரியில் நாமினேட் ஆயிருக்கு. இந்த படத்தை பற்றி பேசும்போது கண்டிப்பாக இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸஸ் பற்றி தான் முதல்ல பேசணும். ஏன்னா தன்னோட கடந்த கால தவறுகளை சரி செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிற ஒரு புரோட்டாகனிஸ்ட் சுத்தி நகரக்கூடிய கதையை அமெரிக்க சினிமாவில் நம்ம நிறையவே பார்த்துருப்போம். அந்த வகையில் இந்த படத்தை ரொம்பவே ஸ்பெஷல் ஆகிறது இந்த படத்தோட சோல் மாதிரி இருக்கக்கூடிய பிரெண்டன் ஃப்ரேசரோட நடிப்பு தான். மனுஷன் பிரிச்சு மேஞ்சிருக்காரு, சார்லி அப்படிங்கிற ஒரு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. சார்லியோட பொண்ணு அவர் அவமானப்படுத்துற காட்சிகள், லிஸ்ஸுக்கு சார்லியோட சேவிங்ஸ் பத்தி தெரிஞ்சு கோபிச்சுக்கிட்டு வெளியே போற சீன், டெலிவரி பாய் அவரை முதன் முதல்ல பாக்குற சீன், கடைசியில் மனைவி கூட ஆர்கியூ பண்ணுற சீன், தன்னோட பொண்ணை அந்த எஸ்ஏவை வாசி காட்ட சொல்கிற சீன், பல காட்சிகளில் பிரமாதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. அவருக்கு அடுத்தபடியாக அவரோட பொண்ணாக நடிச்சிருக்கிற சாடி சிங், அவரோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்கிற ஹாங் சௌ, இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் கேட்டகரியில் ஹாங் சௌவும் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ப்ரிடாமினன்ட்லி ஒரு அப்பா பொண்ணை பற்றின கதையாக இருக்கக்கூடிய இந்த படத்தில் நிறைய ஹார்ட் வார்மிங்கான மூமெண்ட்ஸ், நிறைய அற்புதமான எமோஷனல் மூமெண்ட்ஸும் இருக்குது. நீங்கள் அம்மா கூட டச்சில் இல்லையா அப்படின்னு எழுதி கேட்கும்போது, இல்லை நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் உங்கள் அம்மா உன்னை பற்றி மட்டும்தான் சொல்லுவா அப்படின்னு சார்லி சொல்லுவார். ஏன் அப்படின்னு பதிலுக்கு எல்லி கேட்குறப்போ, ஏன்னா நீ எப்படி இருக்கங்கிறத தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியம்னு சார்லி சொல்கிற சீன். வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை நீ எனக்கு 8 வயசுலேயே சொல்லி கொடுத்துட்ட அப்படின்னு எல்லி சொல்கிற சீன். சார்லியோட ஃபோட்டோவை ஃபேஸ்புக்கில் போட்டதை சார்லி கிட்ட காட்டும்போது அதுக்கு சார்லியோட ரியாக்ஷன், நீ என்னை நல்ல அம்மா இல்லைன்னு சொல்லிடுவியோ அப்படின்னு நினச்சேன், அவள் உன்னை ஹர்ட் பண்ணிடுவாளோ அப்படின்னு பயந்தேன் அப்படின்னு சார்லியோட மனைவி சொல்கிற சீன். ஆலனை சில வருடங்களுக்கு முன்னால் சந்திச்சதை பற்றி சொல்கிறது, அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுகிறது, நான் என் வாழ்க்கையில் அந்த ஒரு விஷயத்தையாவது சரியாக பண்ணியிருக்கேனான்னு தெரியணும் அப்படின்னு அழுதுகிட்டே சார்லி சொல்கிற சீன். அத்தனை நாளாக இல்லாமல் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சார்லி முதல் முறையாக கேமராவை ஆன் பண்ணி பேசுகிற சீன், கடைசியில் தன்னோட பொண்ணுக்கிட்ட பேசுகிற சீன்னு பல காட்சிகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் சார்லியோட கேர்டேக்கர் அண்ட் ஃப்ரெண்டாக வரக்கூடிய லிஸ் கதாபாத்திரம். பல இடங்களில் அவங்க தான் நம்மளை லைட்டராக ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சீனில் சார்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீல் சேரில் உட்கார ட்ரை பண்ணும்போது காரை ரிவர்ஸில் எடுக்கிற மாதிரி மிமிக்ரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய காட்சிகளில் அவங்க தான் நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க. ஒரு சீனில் நீ திரும்ப திரும்ப சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் கத்தி எடுத்து உன் நெஞ்சிலே சொருகிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சார்லி கேட்பாரு, நீ கத்தி எடுத்து குத்துனா மட்டும் எனக்கு என்ன ஆகப்போது, என்னோட ஒவ்வொரு இன்டர்னல் ஆர்கனும் அட்லீஸ்ட் 2 அடி நீளமாவது இருக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அதே சமயம் அந்த ரெண்டு பேருக்கும் இடையிலான சீரியஸான காட்சிகளும் ரொம்பவே டச்சிங்காக இருந்தது. உதாரணத்துக்கு அந்த மிஷனரி கை தாமஸ் கிட்ட, தயவு செஞ்சு அவனை விட்டு விலகியே இரு, ஏன்னா உன்னோட கடவுளும் அவரோட அற்புதங்களும் அவனுக்கு தேவையே இல்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக சொல்கிற சீன்.
கடைசியில் சார்லிக்கிட்ட உங்கள்கிட்ட காசு இருக்குன்னு சொல்லியிருந்தா ஏதாச்சும் உருப்படியாக மெடிக்கல் இன்சூரன்ஸ், ஸ்பெஷல் பெட்டு, தெரப்பிஸ்ட்னு எதுக்காவது செலவழிச்சிருக்கலாம் அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குற சீன்னு நிறைய காட்சிகளை உதாரணமாக சொல்லலாம். இந்த படத்தோட வசனங்களும் ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொரு கேரக்டரோட ஃபீலிங்கையும் ரொம்ப அழகாக ப்ரிசைஸாக உணர்த்துற மாதிரி இருந்தது. இந்த உலகத்தில் யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லும்போது அதான் எள்ளி காப்பாற்றினாலே அப்படின்னு சார்லி சொல்கிறது. சார்லியை பார்த்து எள்ளி, எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு தான் யாரையுமே பிடிக்காது, என்னை மட்டும் எப்படி பிடிக்கும் அப்படின்னு பதிலுக்கு சார்லி கேட்குறது. ப்ரீ கிளைமேக்ஸில் சக மனுஷன் மேலே அக்கறைப்படாமல், சக மனுஷனை பற்றி கவலைப்படாமல் மனுஷங்களால் இருக்கவே முடியாது, பீப்புள் ஆர் அமேசிங் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் இந்த படத்தில் கடவுளை பற்றியும் மதங்கள் பற்றியும் நம்பிக்கைகள் பற்றியும் வரக்கூடிய நிறைய கான்வர்சேஷன்ஸ், நிறைய ஆர்குமெண்ட்ஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. குறிப்பாக தாமஸுக்கும் லிஸுக்கும் இடையில் வரக்கூடிய காட்சிகள், தாமஸ்க்கும் எல்லிக்கும் இடையில் வரக்கூடிய காட்சிகள், அண்ட் ஆல்சோ தாமஸ்க்கும் சார்லிக்கும் இடையில் வரக்கூடிய சில ஆர்குமெண்ட்ஸ், இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ இந்த படம் இப்போ சென்னையில் கடந்த 2-3 வாரங்களாக இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோடு ஓடிட்டுருக்கு. முடிஞ்சால் பாருங்கள், மேபி இன்னும் ஒரு 1-2 மாதத்தில் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும், அப்போ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த வேல் படத்தை தியேட்டரில் பார்த்துருந்தா இந்த படம் பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம், இன்னும் நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி. இது ரொம்பவே லெஷர் பேஸில் நகரக்கூடிய ஒரு கதை தான், ஸ்லோவாக நகரக்கூடிய ஒரு படம் தான். இன்ஃபேக்ட் 3 முன்னால் அமெரிக்காவில் இந்த திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ பாசிட்டிவ் விமர்சனங்கள் வந்த அளவுக்கு பெருசாக வசூல் வரல. ஆனால் ஒரு படமாக இது ஒரு ஜெம் ஆஃப் அ மூவி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எந்தவித கமர்ஷியல் சமரசங்களும் பண்ணிக்காமல் ஒரு ஹை பாயிண்ட் வேணும், ஒரு ஹை மொமெண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக எங்கேயுமே வழிஞ்சு திணிச்சு ஒரு மெலோட்ராமாவை ஆட் பண்ணாமல் தான் மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை முழுசாக பண்ணியிருக்காரு. ஒரு முழு நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு படத்தை கொடுத்துருக்காரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க். நீங்கள் ஒரு சினிமா ரசிகராக இருந்தால், திரைப்படங்களை மொழி பேதம் இல்லாமல் காதலிக்கக்கூடிய ஒருத்தராக இருந்தால், கண்டிப்பாக இந்த படம்லாம் உங்களுக்கு ஒரு விருந்தாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பல காட்சிகளில் மொத்தமாக அப்படியே உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். எனக்கெல்லாம் பல காட்சிகளில் அப்படி தான் இருந்தது. இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோவோட அப்பா அம்மா தங்களோட பையனை முதல் முறையாக தியேட்டருக்கு படம் பார்க்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தியேட்டர் வாசலில் நிற்கும் போது அந்த சின்ன பையன் வரிசையாக நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கான். தியேட்டருக்குள்ளே ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாக இருக்குமா, அந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய மனுஷங்கள்லாம் ரொம்ப ஜைஜான்டிக்காக இருப்பாங்களா, அவங்கள பார்க்கும்போது நான் பயந்துருவேனா அப்படின்லாம் கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த சின்ன பையனோட அப்பா சொல்கிறாரு, ரொம்ப பொறுமையாக அவனுக்கு விலக்கி சொல்கிறாரு, இல்லைப்பா அதெல்லாம் நீ பயப்படத்தவே இல்லை, இந்த படத்தை கண்டிப்பாக நான் என்ஜாய் பண்ணுவேன், உனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்லாம் விலக்கி சொல்கிறாரு. அப்போ அந்த சின்ன பையனோட அம்மா அவன்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க பாருங்க, மூவிஸ் ஆர் ட்ரீம்ஸ் தட் யூ வுட் நெவர் ஃபர்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. சினிமாவை இதை விட அழகாக விவரிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. என்ன ஒரு சூப்பரான லைன் அது.